வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் இருதயராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் அவதானம். கடன் மறுசீரமைப்பு குறித்து இந்தியாவின் பதில் விரைவில். முதல் காலாண்டில் நாணய நிதிய உதவி கிடைக்கும் என ரணில் நம்பிக்கை. உலகளாவிய தெற்கு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. உலகத் தலைவர்கள் 20 பேர் மெய்நிகர் வழியாக பங்கேற்பு. இந்திய விமானத்தின் பயணி மீது சிறுநீர் கடித்த விவகாரத்தில் பெரும் சர்ச்சை. தலைமறைவான குற்றவாளி டெல்லியில் கைது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் சபாநாயகரானார் கெவின் மெக்கார்த்தி. 15வது சுற்று வாக்களிப்பில் வெற்றி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் அலுவலகத்தில் இன்று இந்த கூட்டம் கட்சியின் தலைவர் மாவைசோ சேனாதிராஜா தலைமையில் ஆரம்பமாகி இடம்பெற்றது. கூட்டத்தில் கட்சியின் பதில் செயலாளர் பா சத்தியலிங்கம், சிரேஷ்ட உபத்தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகக்குழு, மத்திய குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். கட்சியின் கொடியை தலைவர் மாவை சேனாதராசா ஏற்றியதைத் தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசமாணிக்கத்தின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்ததை அடுத்து அகவணக்கம் செலுத்தப்பட்டு பின்னர் மத்திய குழு செயற்குழு கூட்டம் ஆரம்பமானது. இன்றைய கூட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது உள்ளிட்ட பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. எனினும் கூட்டம் நடைபெற்ற போது மண்டபத்திற்குள் ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாத இறுதியில் இந்தியா பதிலளிக்கும் என எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளதாக செய்தித்தாள்களின் ஆசிரியர்கள் மற்றும் இலத்திரடிகள் ஊடக செய்தி பணிப்பாளர்களுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவிகள் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு குறித்து இந்தியா இந்த மாத இறுதியில் பதிலளிக்கும் எனவும் சீனாவுடன் மேலுமொரு சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சீனாவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்படும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வழங்கிய கடனை தள்ளுபடி செய்யுமாறு சீனாவிடம் கோரிக்கை விடுக்கப்படவில்லை என்றும், ஆனால் 20 வருட காலத்திற்குள் கடனை திருப்பிச் செலுத்த கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு சீனாவிடமிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியை பெற்ற பின்னர் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிதி நிறுவனங்களும் இலங்கைக்கான நிதியுதவிகள் தொடர்பில் ஏற்கனவே சாதகமாக பதிலளித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள உலகளாவிய தெற்கு உச்சி மாநாட்டின் குரலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவும் மெய்நிகர் வழியாக பங்கேற்க உள்ளார். இந்த மெய்நிகர் உச்சி மாநாட்டில் 20 உலக தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய தெற்கு உச்சி மாநாட்டின் குரல் எதிர்வரும் 12 மற்றும் 13 திகதிகளில் நடைபெறவுள்ளதுடன் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள 120 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைத்து நாடுகளும் உலகளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சினைகளை பற்றிய தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உள்ளன. அத்துடன் 12 திகதி 4 அமர்வுகளும் 13 திகதி 6 அமர்வுகளும் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 13 திகதி நடைபெறவுள்ள மதிப்பாய்வு அமர்வில் மெய்நிகர் வழியாக பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கம்போடியா, தாய்லாந்து உள்ளிட்ட உலக நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் அமர்வுகளில் பங்கேற்க உள்ளனர். தொடக்க மற்றும் நிறைவு அமர்வுகளை தவிர்த்து பொருளாதாரம், சுகாதாரம், காலநிலை, உணவு மற்றும்
எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் கல்வி ஆகிய 8 முக்கிய விடயங்களில் கவனம் செலுத்தும் அமர்வுகள் இருக்குமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் கட்சி தாவல்களும் அரசியல் பேரம்களும் ஆரம்பித்துள்ளன. இதற்கமைய களுத்துறை மாவட்ட அகலவத்த தேர்தல் தொகுதிக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதான அமைப்பாளராக கடமையாற்றியிருந்த ரஞ்சித் சோமாவென்ச இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இன்று சந்தித்த ரஞ்சித் சோமாவென்ச ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார். ரஞ்சித் சோமாவென்ச மேல் மாகாண சபையின் சுகாதார, சுதேச, மருத்துவ அலுவல்கள் மற்றும் சிறுவர் பராமரிப்பு அமைச்சராகவும், கல்வி, கலாச்சாரம் மற்றும் கலைத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தார். கொழும்பு பல்கலைக்கழக முற்போக்கு மாணவர் முன்னணியின் தலைவராகவும் ஐக்கிய மக்கள் முன்னணியின் தலைவராகவும் பதவி வகித்த இவர் திருமதி ஸ்ரீமா பண்டார் நாயக்கவின் அழைப்பின் பேரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினூடாக அரசியலில் பிரவேசித்திருந்தார். 1993 மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட இவர் மேல் மாகாண சபை முதல்வர், பிரதி சபை முதல்வர் உட்பட பல பதவிகளையும் வகித்திருந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜால் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழ் கட்சிகள் போட்டியிட்டு வரும் நிலையில் மாற்றத்துக்காக தாங்கள் போட்டியிட உள்ளதாக ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மைத்ரி குணரட்ன யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறினார். இந்த மாசத்துல அரசாங்கம் வைக்க பாக்குறாங்க. அப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு நம்ம கட்சியில ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி வாலசீப்பு நம்ம கட்சியில யாழ்ப்பாணம் ஏரியாவுக்கு நம்ம 17 டீம் போடுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு பேசி போயிருக்கிறோம். இங்க ரொம்ப காலமா டிஎன்ஏ வேற கட்சிகள் தான் இங்க அரசியல் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப மற்ற ஆள்களுக்கு வாரத்துக்கு ஒரு வசதி இல்லை. அதனால நம்ம வந்து யாழ்ப்பாணம் டிஸ்ட்ரிக்டில் ஆள்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோம், நம்ம கட்சியோடு சேர்ந்து ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி நம்ம கட்சி வாலசீப்பு தான் நம்ம சின்னம். இந்த கட்சியில் சேர்ந்து அந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று கேட்குறாங்க ஆள்கள் எல்லாம். இலங்கையில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச், சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்ல ஆள்கள் அரசியலுக்கு வரணும். நல்ல ஆள் வராட்டி இந்த சிஸ்டம் மாத்தலாது, இந்த சிஸ்டம் அப்படியே தான் போகும். அதனால இலங்கையில உள்ள எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்றோம், நம்மளோட சேர்ந்து இந்த சிஸ்டம் சேஞ்ச செய்யறதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணு. இலங்கை மக்கள் தொடர்ந்தும் பொதுஜன பெரமுனவிடம் ஏமாறுவதற்கு தயார் இல்லை எனவும் அவர்கள் தற்போது விழிப்புடன் இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், பொதுஜன பெரமுன கட்சியினர் தமது இயலாமையை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் பொய்களை தெரிவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் நேர்மையாக அரசியல் செய்ய முடியாவிட்டால் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் சரியான தலைவருடன் பயணிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ள ஹேஷா விதானகே அவர்கள் தற்பொழுது விழிப்படைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2022 மிகவும் மோசமான வேடமாக அமைந்துள்ளதுடன் 2023 மீண்டெழுவதற்கு மக்கள் முயற்சி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 யுத்தத்தின் பின் ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் மீண்டெழுந்ததைப் போன்று இலங்கை மக்களாலும் எழுச்சி பெற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொய் உரைப்பவர்களையும் மோசடிக்காரர்களையும் நிராகரித்து மக்கள் சரியான தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை மக்கள் முறையாக பயன்படுத்தி நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் அதற்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி எடுப்பதாக தெரிவித்துள்ளது. இதனை எதிர்த்து தனது கட்சி அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனிருகுமார் திசாநாயக்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார். இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை அண்மையில் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இதற்கான அனுமதியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கும் பட்சத்தில் தனது கட்சி சில எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் அது தொடர்பான விடயங்களை விரைவில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுருகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் தற்போது எதிர்நோக்கும் மின்சார கட்டணம் தொடர்பான நெருக்கடிகளுக்கு தீர்வு காண ஜேவிபி தலைமையிலான தொழிற்சங்கங்கள் நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான இறுதி தீர்மானத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாமதித்துள்ளதாகவும் அதற்கான காரணத்தை வெளிப்படுத்த வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் பரவி வரும் புதிய XBB.1.5 கொரோனா திரிவு தொடர்பில் இலங்கையிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்காவின் சுகாதார அதிகாரிகள் விழிப்புடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கொரோனா திரிவு உலக நாடுகளில் வேகமாக பரவி வருவதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். XBB.1.5 திரிவு XBB தொடரில் இருந்து வந்துள்ளதுடன் முதன் முதலாக அமெரிக்காவில் கண்டறியப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் முதல் இலங்கையில் XBB வரிசை மாறுபாடு கண்டறியப்பட்ட போதிலும் XBB.1.5 மாறுபாட்டை இன்னும் கண்டறியவில்லை என்று ஹேமந்த ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அனைத்து நாடுகளிலும் பரவியதைப் போன்று அமெரிக்காவிலிருந்து XBB.1.5 விரைவில் இலங்கைக்குள் பரவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கொரோனா தீர்வுகள் தொடர்ந்தும் பரவி வருவதாக ஸ்ரீ ஜவஹர்நபுர பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு உயிரியல் துறை தலைவர் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார். புதிய XBB.1.5 வகைக்கான அறிகுறிகளாக காய்ச்சல், சளி, இருமல், உடல்வலி மற்றும் தலைவலி போன்றவை ஏற்படுவதாகவும் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.